பொன்னாடி ஊத்தி எங்களை கௌரவப்படுத்திய மறக்க முடியாத கிராமம் இந்திரா நகர் கிராமம் மட்டும் கிடையாது, எல்லா கிராம பொதுமக்களுக்கும் ஒரு அறிவிப்பு சொல்றேன். தயவு செய்து கிராமத்துல கூட்டிட்டு வந்து எங்களை அசிங்கப்படுத்தாதீங்க. ஒரே விஷயம், டவுனா இருக்கட்டும், வெள்ள துண்டு யாரும் கட்டி குடிச்சா ஈரத்துக்கு அப்படியே தெரியுது. சாப்பா போட்டு குடிக்கலாம் பார்த்தா சாப்பாடு கொண்டி இல்லை, கலர் துண்டா போடுங்கயா. நன்றி நன்றி. எங்க பொன்னாடி போத்தி கௌரவப்படுத்திய மறக்க முடியாத இந்திரா நகர் டவுன், என்ன டவுன் தானே, நகர்னாலே எல்லாமே ஊர் தானே. சிவகங்கை மாவட்டமே சேர்ந்து நடத்துறது திருவிழா இல்ல, இந்திரா நகர் அது கிராமம் என்பது அழ சரியா. நாளைக்கு தாலுகா ஆஃபீஸ் போய் இந்த பஞ்சாயத்தை வச்சுக்கணுமா? நன்றி. ஏன்னா அருமையான கூட்டம், அப்படி கூட்டம்லாம் நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. எனக்காக தானே கும்பிட்டு பக்தி பாட்டு பாடி ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு பிடித்தமான எம்கேஆர் இருக்கட்டும், ஏஆர் இருக்கட்டும், ஆர்ஆர் இருக்கட்டும், யாருமே வெளியே வர முடியாது. அதற்கு முதல் காரணம் இந்த நாலு பேர் தான் கைதட்டம். இதுல சில பேரும் போக்குவரத்துல வந்தாலும் பைக்கு நீ பாடிட்டு பாப்பேன், என்ன போக்குவரத்து பவுடர் போட்டு நிக்கிறானே பச்சை கலர்ல, என்ன நடத்துறாங்க கூட தெரியாம வந்திருப்பேன், என்ன நாடகம் தெரியாம வந்திருப்பேன். இப்ப நாடகத்தை பார்த்துலாம் வர்றது கிடையாது. காலையில ராஜபாட்டு நிலைமை நினைச்சாத்தே ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் சொல்லிவிட்டேன், நீ பாட்டுக்கு தங்கலா மாதிரி கவக்கம்ப போட்டு வாடா, வேலுக்கம்ப கொண்டு போய் வீட்டுல வச்சிருந்தேன். அவன் ஆளு ஆனா அனத்துறானப்பா, அன்னைக்கெல்லாம் சம்பவ மகாதான பாண்டே ரெண்டு மாடே ஈன்றுச்சு. அவன் விசிஷன்ல கொண்டே அடிப்பேன். ஏன்னா எல்லா கலையுமே உலகத்துல உயர்ந்தவை. நீங்க வந்திருக்க ஆளு ஊரா சுத்தபத்தமா தானே இருக்கிய, ஏன்னா டான்ஸ் சுத்தபத்தமா இருக்கு. அதனால சொல்லு, இதுல நான் தண்ணி அடிக்கிறேன்னு சொல்றாலும் கை தூக்கு. தூக்கு நாள் தான் சாப்பிட்டு இருப்ப, மணிக்கட்டோட ஒழிச்சே விடுவேன். ஏன்னா நாடகத்துக்கு போகும்போது நல்லா கவனிச்சு பாருங்க, கிராமத்தில் நடக்கிற நிலைமை அதான். பக்கத்து வீட்டுக்காரர் நாடகத்துக்கு போக முடியாரு, எழுத்து வீட்டுக்காரர் சொல்லுவார் நானும் வர்றேன்னு. அந்த ஆள் சொல்லுவார், ஏ நான் ஏற்றிட்டு போக மாட்டேன், வண்டி கோட்டம்யா, வண்டி தலை ஆடுது, பெட்ரோல் இல்லை, இழுக்காதுங்க, ஆக்சிடென்ட் போச்சுங்கன்ற. அப்படி சொல்ற ஆள்கிட்ட மட்டும் ஒரு கட்டிங்க ஊத்தி விடு, ஏழு பேர்த்த ஏத்துவேன். யாரு என்ன வண்ண வண்டி, உனக்குள்ளாத வண்டியா வச்சேன், வீட்டில் ஒரு ஆள் உட்காரு, இண்டிகேட்டர் ரெண்டு பேர் உட்காரு, மூணு பேர் பின்னாடி ஓடி ஆத்தான. இதுல என்னன்னா, இந்த சாதாரண போகும்போது நம்ம ஆளுங்க டூலர் ஓட்டினா சிவகங்கை மாவட்ட டவுனுக்குள்ள வரணும் பயப்படுவேன், போலீஸ் சீனன் நிப்பாங்க. ஆனா சீனன்ல ஒரு ஆளு அவதாரம் கட்டிட்டான்னா அவன் போலீஸ் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். அவன் சீனன்ல இருந்து ஒரு 100 மீட்டருக்கு தள்ளி வந்து வர்ற ஆளுங்க பூரா ஜெயிச்சா கைய காட்டுவேன், ஹலோ ப்ரோ இங்க ஒரு உள்ள போலீஸ். சுத்தி ராமநாடு போய் வருவேன், போயிருந்தாலும் 300 செலவாகும், 3000 பெட்ரோல் போட்டுருக்கேன். என் தமிழன் அடுத்தவனுக்கு ஒரு ஆபத்தனா உதவக்கூடிய ஒரே ஆள் தான் தமிழன். ஆனா அடுத்த வளர்ச்சி பிடிக்காம செய்வனா போகணும் தமிழன். யாரு சொல்ற கிராமத்துல வீடு தீ பிடிச்சி எரிய, அந்த வீட்டுக்காரன் வேமா கோபுரி அவன் முடியாச்சு வீடு எரியுதான்னு பாருங்க, பயங்கரமா எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. அப்பாடா வேண்டாண்டா தமிழ், ஒரே விஷயம் அடுத்த வாழ்ற வாழ்க்கையை பார்த்து போராமை அடைவதை விட அடுத்தவன் எப்படி உயர்ந்து செல்கிறான் அந்த வழியிலே தன்னம்பிக்கையோடு திருடாமல் பொய் சொல்லாமல் உருவக்கூடிய ஒவ்வொரு தமிழனும் என்னை பொறுத்தளவு நான் வணங்கக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் அடுத்து வணங்குறேன். நாட்டில் நல்லவே அதிகனால வாழ மாட்டேன். அந்த நல்லவன் கெட்டவே எப்ப தெரியும், அவன் வீட்டில் சடங்கு வைக்கும் போதே தெரியும், தெரியாது. அவன் ஜாகம் போதே தெரியும். ஒரு கெட்டவனை
தூக்கிட்டு போனாயின்னு வைங்க, அப்ப ஊருக்காரன் கூட பேசுவேன், தீபாவளி அன்னைக்கே ஜாக வேண்டியவன் லைட்டா மிஸ் ஆயிருச்சு. இப்ப ஜாகு நல்லவன் செத்து போனா சொல்லுவேன், இன்னும் ஒரு வருஷத்துக்கு இருந்தா சிவகங்கை மாவட்டத்துக்கே நல்லது பண்ணியிருப்பேன், கடவுள் கொடுத்து வைக்கல. அதுல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஏரியா நடந்தது பாரு, அப்பா இறந்து போனாரு, மயம் வெளிநாட்டுல இருந்து வந்து அந்த பாடிக்கு பக்கத்துல அழுதுகிட்டு நிக்கிறேன், போறவன் போய் கேக்குறேன், கேதம் கேக்குறேன், அப்பா எப்படி செத்தாரு? அவன் சொல்றேன், நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னாரு, மதுரை கொண்டு போனோம், மண்டநகர் தாண்டல போய் சேர்ந்துட்டாரு, வந்தவன் பேசாம மூடிக்கிட்டு மாலையை போட்டு உட்காரணும்னு உட்கார மாட்டேன், இங்க அருப்பு கொட்டையிலே பாத்திருந்தா காப்பாத்திருக்கலாம், என்னமோ இவன் குளுக்கோஸ் ஏத்துற மாதிரி சரின்னு உட்காந்துட்டேன். அடுத்த ஆள் வந்தேன், வந்துட்டு கைய புடிஞ்சு, நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான், உங்க அப்பா சைடிஷ் இல்லாம ஒரு அப்பா அப்படியே சாப்பிடுவேன், ஓசிலே முண்டை குடிச்சிருக்கேன், சாப்பிடுவேன், நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான், உடனே கைய புடிச்சிட்டு முண்ட போவேன், போக மாட்டேன், அப்பா எப்படி செத்து போனாரு? மாய மறுபடியும் நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னாரு, மதுரைக்கு கொண்டு போனாரு, ரெண்டு ரோடு தாண்டல இறந்து போனாரு. இவன் சொல்லுவேன், பக்கத்து தெருவுல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அவர்கிட்ட கொண்டு போய் காமிச்சுதான் காப்பாத்திருப்பாருங்க, சரின்னு அவைய உட்காந்துட்டேன். அடுத்த ஆள் வந்தேன், அதே மாதிரி அழுதுகிட்டு அப்பா அப்படி செத்தாருன்ட்டேன், மாயன் சுதாரிச்சுக்கிட்டேன். மதுரைக்கு போக சொன்னா ஒருத்தன் அருப்பு கொட்டை கொண்டு போக சொன்னேன், இன்னும் ஒருத்தன் பக்கத்து தெருவுல ஆஜிபத்திரி இருக்கு அங்கே கொண்டு போக சொன்னேன். நம்ம என்ன சொல்லுவோம், அடிச்சு விட்டேன் பாரு, பக்கத்து தெருவுல ஒரு ஆஜிபத்திரி கொண்டு போனோம், மயன் அப்போ செத்து போனாரு, இவன் அடிச்சேன் பாரு, மதுரை கொண்டு போனா காப்பாத்திருக்கலாமேன்ட்டேன். மயன் வந்துட்டேன், ஒரு பக்காடியில் நம்ம கட்டிங்க போட்டு நிக்கிறேன், அடுத்த ஒருத்த வந்துட்டேன், கேதம் கேட்டேன், அப்பா நம்மளை விட்டுட்டேன், இரு உன் கேள்வி என்ன, அப்பா எப்படி செத்தாரு? எனக்கு ஒரு மசூன் தெரியாது, அந்த ஆள் எழுப்பு கேள்வி. இந்த உலகத்துல நம்ம எதை செய்யக்கூடாதுமோ அதைத்தான் செய்வேன். சிறுநீர் கழிக்காதுன்னு பெரிய போர்டு போட்டிருப்பாங்க, அதை அசைச்சு பிடிக்கிட்டாங்க, 50 பேர் மூழ்குவேன், அதுல 4 பேர் கை அனுப்பிடுவேன், ஒண்ணுக்கா அந்த அங்கனே மூழ்குங்க, செவரை கரைச்சி விட்டுருவேன். அதே மாதிரி உங்க எல்லாத்துக்கும் என்ன சொல்றேன்னா, டூலூர் பைக்கில் போற ஆளுங்க வீடியோ கால் பேசிக்கிட்டே போ, காவல்துறை அதிகாரி ஐயா பொறுத்தளவு நமக்கெல்லாம் நண்பர்களே, நீங்கள் அத்தனை பேருமே பாதுகாப்பா இருக்க வேண்டும் பிறவி என்பது ஒரு தடவைனே ஏழையில பிறவின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் காதல வாங்காத, இனிமேல நம்ம எல்லாருமே பிறக்க போறது கிடையாது, இருக்கிற வரைக்கும் இல்லாதவளுக்கு நல்லது செய்யி, நீ பிறந்த மண்ணுக்கும் உன் ஊருக்கும் பெருமை சேர்த்துட்டு மடியக்கூடிய ஒவ்வொருத்தரும் கடவுளுக்கு சமமானவர்கள். நன்றி, வணக்கம், ஒரு ஜாங்கு பாரிக்கிறோம் ஐயா, அந்த நிக்கிறது கூட உட்காருவியெல்லாம் பின்னாடி பொம்பளை ஆளுக முளைப்பாத்திட்டு வர்றாங்களாம், ஓ உட்காந்துருக்காங்களா, பெண்கள் பின்னாடி உட்காந்துருக்காங்களாம், ஆம்பளை எல்லாம் இடம் இல்ல போயப்போ பேசாம கொட்டாயக்கார வரைச்சு பிரிச்சு சிவகங்க பஸ் ஸ்டாண்ட் போயிருவான், ஏன்னா அப்படித்தான் இருக்கு, எங்கள் மாதிரி நடிகர் போறும் போது நீங்க என்ன பண்ணணும், பிஞ்சக்காட்ட டோசர் பண்ணணும், ஆமா இப்ப ஒண்ணு சொல்ல முடியாம எத்தனை பேர் ஊட இருப்பாங்க, நான் சத்தியம் நினைச்சிருக்கேன், கணேஷ் மேல ஐயா, நீங்க 4 மணி நேரம் பேசினாலும் பருப்பு வேகாது, ஏன்னா சிங்கம் பூரா கீரல் அடக்கு. இப்ப என்ன பண்ணுவோம்னா, பாதி பேர்த்த போ சொல்லுவான், இன்னும் ஒரு 50,000 கொண்டு வாங்க, பகல்ல 8 மணிக்கு ஒரு நாடா தாரம், பார்த்த உரம் போ தூங்கு, பார்க்க முடியாதாலும் காலையில வா, ஜோலி புடு, இதுல ஒண்ணும் பண்ண முடியாது பாப்பு, இடம் பத்தாது போ. அன்னைக்கெல்லாம் ஒரு ஊர்ல போனேன், 10 அடிதான் கிரவுண்டே, அப்புறம் என்ன ஆச்சுன்னு கிளம்பலீங்க வாங்கலேன், அப்புறம் என்ன ஆச்சுன்னு என்னமோ ஆச்சு. பம்பா நதிக்கன ஓரம்